கடல் பாசி ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த கடல் பாசி உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது. பூமியில் வளரும் பல தாவரங்கள் மூலிகைகளாக பயன்படுவதை போன்று கடல் பாசிகளும் மருந்தாக பயன்படுகிறது. கடல் பாசியில் பச்சை, சிவப்பு, மஞ்சள், பழுப்பு என பல நிறங்களில் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அவற்றில் உள்ள வெவ்வேறு வகையான நிறமிகளே. இவற்றில் புரதச்சத்துக்கள் தவிர வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நார்சத்து, கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து ஆகியவை அதிக அளவில் உள்ளன. கப்பா பைக்கஸ், ஆல்வெர்சி, குளோரெல்லா, உல்வா, ஸ்பைரலினா, கெல்ஃபு, லாமினேரியா போன்றவை உணவாக பயன்படும் பாசிகளில் குறிப்பிடத்தக்கவை. இவற்றில் எல்லா வகையான சத்துகளும் உள்ளன. இவற்றை சாப்பிடுவதால் எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. மேலும் இவை எந்தவொரு நோய் தொற்றையும் ஏற்படுத்தாது. இவற்றில் நீலை பச்சை பாசி வகுப்பைச் சேர்ந்த ஸ்பைரலினாவில் இருக்கும் அதீத புரத சத்து காரணமாக இது புரதச்சத்து மாத்திரைகளாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஸ்பைருலினா பாசியில் புரதம் முதலான சத்துக்கள் அதிகம், எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியது. ஸ்பைருலினாவில் தாய்ப்பால் சுரப்பதற்கு தேவையான தாது உப்புகளாகிய மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் இருப்பதால் தாய்ப்பால் நன்றாக சுரக்க உதவுகிறது. ஸ்பைருலினாவில் 15 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இது இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது. இந்த காரணங்களாலேயே ஸ்பைருலினா மாத்திரை வடிவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பாசிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருப்பதால் உடலின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. புற்றுநோயை உருவாக்கும் செல்களை அழிப்பதில் மிக சிறந்தது. இதை உணவாக உட்கொள்ளும் போது மூட்டு வலி வீக்கங்கள் குறையும். சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறவும். இதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உணவாக எடுத்து கொள்ளலாம். இவற்றில் அனைத்து வகையான தாதுக்களும் அடங்கியுள்ளன. கிரீன் ஆல்கே அல்லது ஸ்பைரலியுனா என்கிற பெயரில் கிடைக்கும் கடல் பாசியில் குளோரோஃபில் அதிகமாக உள்ளது. இதை நாம் நம் சருமத்திற்கும் உபயோகப்படுத்தலாம். முதலில் முகத்தை சுத்தமாக கழுவ வேண்டும். ஸ்பைருலினா மாத்திரை 2 அல்லது 3 எடுத்து அதை 1 டீஸ்பூன் தேன் மற்றும் 2 டீஸ்பூன் பன்னீருடன் சேர்த்து குழைக்கவும். முகம், கழுத்து, கருத்து போன இடங்கள் என எல்லா பகுதிகளிலும் தடவவும். இதன் வாசனை கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கும். அதை ஈடுகட்ட அத்துடன் 1 துளி லாவண்டர் ஆயில் கலந்து கொள்ளலாம். அரை மணி நேரம் ஊறியதும் குளிர்ந்த தண்ணீரில் கழுவவும். சருமம் உடனடி சிவப்பழகு பெற்றுள்ளதை உணரலாம். அதேபோல் கெல்ஃப் என்ற கடற்பாசியும் ஏராளமான தாதுக்களையும் விட்டமின்களையும் மற்றும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. கெல்ஃப் லாமினேரியா என்பது ஒரு வகை பழுப்பு நிற கடற்பாசி ஆகும். இது பொதுவாக கடலுக்கு அடியில் வளரும் தாவரம் ஆகும். கடற்பாசி எந்த வகையான உப்பு நீரிலும் மற்றும் நன்னீரிலும் வளரக்கூடியது என்றாலும் கெல்ஃப் என்ற இந்த கடல் பாசி உப்பு நீரில்தான் அதிகமாக வளரும். இதில் இருக்கும் வைட்டமின் சி ஆனது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது மற்றும் இதிலுள்ள கால்சியம் எலும்பு மற்றும் பற்கள் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. கடல் பாசியில் உள்ள புரதச்சத்து உடலுக்கு ஆற்றலை வழங்குவதோடு புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் தன்மையும் கொண்டது. இவை எல்லாவற்றையும் விட உடலில் தேங்கியிருக்கும் கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு இந்த கடல் பாசி உதவுகிறது. பதப்படுத்தப்பட்ட கடல் பாசிகள் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு எல்லா கடைகளிலும் விற்கப்படுகிறது. அதை சாலடாகவோ சூப்பாகவோ செய்து சாப்பிடலாம். உலர்ந்த கெல்ப் மற்றும் கெல்ப் நூடுல்ஸை காற்று புகாத டப்பாவில் அடைத்து வைத்து 6 மாத காலம் வரை பயன்படுத்தி வரலாம். உங்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்கு
கடல் பாசி மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள். இன்று பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடியவை கேக், சாக்லேட், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற தின்பண்டங்களில் கடல் பாசிகள் சேர்க்கப்படுகின்றன. உடலை சீராக இயக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் கடல் பாசிகள் உதவுகின்றன. இதற்கு இந்த பாசிகளில் புரத சத்து அதிகம் இருப்பதே காரணம். வாழ்க கடல் பாசி. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.